பாரதி நிகழ்ச்சியில் அடுத்ததாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பகுதி மகளிருக்கு. பெண்கள் வந்து நிறைய நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க, சில விஷயங்கள் வந்து உடம்பு ரீதியாக அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சில பெண்கள் வந்து நிறைய பேரிடம் வந்து சொல்வதே கிடையாது, அதாவது நிறைய பேர் அப்படின்ட்டு இல்லாமல் நாங்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு மருத்துவரிடம் கூட சில விஷயங்கள் வந்து சொல்கிறதுக்கு தயங்கக்கூடியதாக இருக்கும். இது வந்து இயல்பாகவே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. உடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாக பெண்களுக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும். அதிலும் குறிப்பாக வந்து நாங்கள் உடல் சார்ந்த பிரச்சனைகளை வைத்திருக்க போது தான் நாங்கள் அதிகமாக உளம் சார்ந்த பிரச்சனைக்கு வந்து தாக்கப்படுபவர்களாக இருப்போம். அந்த வகையில் இந்த பிரச்சனைக்கு எவ்வாறு தீர்வை பெற்றுக்கொள்வது என்பது தொடர்பாக அவங்களுக்கு அழகான அனுபவம், சில விஷயங்களை வந்து தெரிஞ்சிருக்கின்ற பொழுது வந்து அவங்களுக்கு அந்த பாதையை கடந்து செல்வது வந்து இலகுவாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது சமூக வலைதளங்களில் கூட அதிகமான நோய்களுக்கு வந்து என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஆனால் விரிவாக வந்து நாங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பெண் வைத்தியரை நாடுவது ரொம்பவே சிறந்ததாக இருக்கும் என்பது வந்து என்னுடைய கருத்து. அந்த வகையில் இந்த பகுதியினூடாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த நோய்களுக்கு எப்படியான தீர்வை வந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று ஒரு அழகான விஷயத்தை வந்து அழகாக சொல்லி காட்டியிருக்கிறாங்க ஒரு வைத்தியர், பெண் வைத்திய நிபுணர் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக அந்த பகுதி இருக்கிறது பார்க்கலாம். வணக்கம், நான் வாசனை யுகேந்திரன், யாழ் போதனா வைத்தியசாலை போஷணையாளர். மகளிருக்கு என்ற நிகழ்ச்சியில் பெண்களின் போஷாக்கு தொடர்பான விடயங்கள் பற்றி படிப்படியாக பார்ப்போம். முதலாவதாக இன்று நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் என்னவென்றால், இந்த போஷாக்கு அல்லது இந்த உணவுகள் எந்தெந்த வகைகளாக காணப்படுகின்றது, அதாவது அடிப்படையில் உணவில் என்னென்ன கூறுகள் காணப்படுகின்றது, அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த போஷாக்கு என்றதை தீர்மானிக்கின்றோம். ஆகவே நாங்கள் முதல் பார்ப்போம் இந்த உணவு கூறுகள் என்றது என்னண்டு. மொத்தமாக 6 உணவு கூறுகள் காணப்படுகின்றது, அதாவது தானியங்கள் மற்றும் தானியங்களிலான உணவுப் பொருட்கள். தானியங்கள் என்று வரைக்க நெல், கோதுமை, குரக்கன், சிறுதானியங்கள் என்று சொல்லப்படுகின்ற வரகு, திணை போன்ற இந்த தானியங்கள். இந்த தானியங்கள்தான் எமது உணவின் முதல் 3 வேளை உணவுகளிலும் மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றது, அதாவது 60% உணவுகள் இந்த தானியங்களிலேயே செய்யப்படுகின்றது. அடுத்தது பழங்கள். இந்த பழங்கள் பொதுவாக எல்லா வகையான பழங்களும் இந்த உணவு கூறுகளில் அடங்குகின்றது. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய உணவில் நாங்கள் பழங்கள் கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது காய்கறிகள், இலை வகைகள். இதுவும் உங்களுக்கு தெரியும், எல்லா வகையான காய்கறிகள், இலை வகைகள் எல்லாம் இதில் அடங்குகின்றது. மற்றது இந்த காய்கறிகள் ஒவ்வொரு நாளும் எங்கள்ட உணவுகளில் இருக்கு. மற்றது எங்கள்ட எடுக்கிற காய்கறிகள் நிறங்கள் கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிற எல்லா வகையான நிறங்களும் உள்ள மரக்கறிகள் எங்கள் உணவில் எடுக்க வேண்டும். அடுத்த உணவு கூறு மீன், முட்டை, இறைச்சி மற்றும் அவரையின தானியங்கள். அவரையின தானியங்கள் என்று சொல்லப்படுகின்ற போது உளுந்து, பயறு, கௌப்பி, கடலை போன்ற புரதம் கூடிய தானிய வகைகள் இந்த உணவு கூறுகளில் அடங்கும். பொதுவாக உங்களுக்கு தெரியும் மீன், முட்டை, இறைச்சி பொதுவாக எல்லாம் தெரிந்தவை. அடுத்த உணவு கூறு பால் மற்றும் பால் உற்பத்தி பொருட்கள். பால் என்று வரும்போது பசுப்பால், ஆட்டுப்பால், எருமைப்பால் வரும். பால் உற்பத்தி பொருட்கள் என்று வரும்போது பாலில் செய்யப்படுகின்ற சீஸ், தயிர், ஜோக்கட் இவ்வாறான உணவு கூறுகள் எங்கள்ட உணவுகளில் எடுக்க வேண்டும். அடுத்த உணவு கூறு விதைகள், எண்ணெய் மற்றும் சீனி. எண்ணெய் என்று வரும்போது நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய் போன்ற எண்ணெய் வகைகள். அடுத்த சீனி எங்களுக்கு தெரியும், சீனி. அடுத்த விதை வகைகள், விதை வகைகள் என்று சொல்லப்படும் போது தேங்காய், கச்சான், கஜு, பாதாம் போன்ற விதை வகைகள். இந்த 6 உணவு கூறுகளும் தான் எங்களுடைய போஷாக்கை தீர்மானிக்கின்ற உணவுகளாக காணப்படுகின்றது. அத்துடன் இந்த உணவுகள் ஒவ்வொரு நாளும் எல்லா வகையான உணவு கூறுகளும் எமது உணவில் இருக்க வேண்டும். அதே வேளை இந்த உணவுகள் ஒவ்வொன்றும் எவ்வளவு அளவுகளில் எடுக்க வேண்டும் என்றது மிகவும் முக்கியமானது. பொதுவாக பார்த்தீங்கள் என்று சொன்னா
பால் என்று பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு ஒரு சராசரியான ஒரு பெண் அரை லிட்டர் பால் எடுக்க வேண்டும், அதாவது 500 ml பால் எடுக்க வேண்டும். மீன் என்று சொன்னால் ஒவ்வொரு ஒரு நாளைக்கு 50 to 100 g மீன் எடுக்க வேண்டும். இளவகைகள் என்று வரும்போது ஒரு நாளைக்கு அவித்த இளவகைகள் என்றால் ஒரு கப் சில்வர் கப் எடுத்தோம்னா அந்த சில்வர் கப்பில் அரவாசி இருக்கணும் அவிச்சது. இப்போ அவிக்காத இப்போ வெள்ளார போன்ற அவிக்காத இளவகைகள் என்று சொன்னால் ஒரு கப் இருக்க வேண்டும். மற்றது மரக்கறி என்று சொன்னால் ஒரு நாளைக்கு 1.5 சில்வர் கப் இருக்க வேண்டும். இப்போ நாங்கள் சிலவர் சொல்லுவார்கள் என்னென்னா எங்கள்ட உணவில் எல்லா வகையான உணவுகளும் எல்லா வகையான உணவு கூறுகளும் எடுத்துக்கொள்கிறோம் என்று. ஆனால் அளவுகள் என்று வரும்போது சில பேர் ஒரு ஒரு மேசக்கரண்டி மரக்கறி எடுத்து போட்டு அதை நாங்கள் ஒரு நாளைக்குரிய மரக்கறி என்று சொல்ல முடியாது. ஆகவே நாங்கள் எங்களுடைய உணவுகளில் பேலன்ஸ் ஆனதாக எல்லா வகையான உணவு நான் சொன்ன எல்லா வகையான உணவு கூறுகளும் இருக்க வேண்டும். அத்துடன் அந்த உணவு கூறுகள் எவ்வளவு அளவுகள் அந்த அளவுகளையும் நாங்கள் பார்க்க வேண்டும். சில உணவு கூறுகள் அளவு அதிகமாக எடுக்கக்கூடாது, சில உணவு கூறுகள் அளவு குறைவாக எடுக்கக்கூடாது. முக்கியமாக பழங்கள் மரக்கறிகள் இளவகைகள் போன்றவை அளவுக்கு அதிகமாக எடுக்கலாம். சில வகையான கொழுப்பு எண்ணெய் வகைகள் சீனி வகைகள் போன்றவை அளவுக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது. எனவே ஒவ்வொரு நாளும் எல்லா வகையான உணவு கூறுகளையும் உள்ளடங்கியதான உணவையும் எடுக்க வேண்டும். அத்துடன் அந்த உணவுகளின் அளவையும் நாங்கள் அளவையும் தீர்மானித்து எடுத்தோம் என்றால் எமது போஷாக்கானது மிகவும் நிறைவானதாக காணப்படும். வணக்கம். டான் தமிழொலியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.